இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல விநாயக சதுர்த்தியை பத்தி முந்தா நேத்து பார்த்தோம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் விநாயக பெருமானுக்கு இன்னைக்கு விநாயக சதுர்த்தி வீட்டில் எல்லாரும் மண் கொண்டு வந்து அந்த மண்ணை அழகாக பிசைஞ்சு பிள்ளையார் உருவமாக பிடிச்சி இரட்டை பிள்ளையார்னு சொல்லுவா இந்த அந்த வார்த்தைகள் போகிறான் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இரட்டையை கொண்டு வார்த்தைகளை வருமா இரட்டை பிள்ளையாராக அனுகிரகம் பண்ணுவாராம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான கணபதி இரட்டை பிள்ளையார் வச்சு வழிபட்டோம்னா அதிர்ஷ்டம் கூடி வரும்னு சொல்லுவாள் அது மாதிரி பிள்ளையாரை வீட்டில் வச்சு வழிபடுறோம் அருகம்புள்ள சாத்திரம் இன்றைக்கி அழகாக ஒரு வாழை இலையை எடுத்துக்கோங்க அந்த வாழை இலையில் பிள்ளையாரை வச்சுக்கோங்க அந்த பிள்ளையாருக்கு பஞ்சபாத்திர ருத்ரனி எடுத்து முதல்ல மூணு சொட்டு தீர்த்தம் விடணும் மூணு சொட்டு தீர்த்தம் விட்டதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் எடுத்து நெற்றியில் வைங்க அதுக்கப்புறம் புஷ்பம் எருக்களம் புஷ்பத்தை எடுத்து போடுங்க அதேமாதிரி அருகம்புல் எடுத்து போடுங்க பிள்ளையாருக்கு அருகம்புல் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க அந்த அருகம்புல்னால் அர்ச்சனை பண்ணுங்கள் விநாயகா போற்றி விக்னராஜா போற்றின்னு சுவாமியினுடைய போற்றிகள் பற்றி பாடுங்க சுமுகாயனமாக ஏகதந்தாயனமாக கபிலாயனமாக கஜகர்ணகாயனமாகனு சுவாமியினுடைய நாமத்தை சொல்லுங்க பிள்ளையார் அகவல் படிக்கணும் அகவல் படித்தா தகவல் பெறுவோமா பிள்ளையார் அகவல் படிக்கிறது ரொம்ப விசேஷம் முன்னவனே ஆணை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே செஞ்சடையான் சேகரனே பூஜை பண்ணும்போது குழந்த மாதிரி அனுகிரகம் பண்ணுவாராம் பூஜை பண்ணும்போது எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் பண்ணுறாளோ அதே மாதிரி அவருக்கு அவ்வளோ உபசரணை பண்ணுங்க வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளை விட்டு பண்ண சொல்லுங்க சுவாமிக்கு வஸ்திரம் கட்டி விடுங்க துணியை கட்டி விடுங்க அதுக்கப்புறம் புஷ்பம் மாலையெல்லாம் போட்டதுக்கப்புறம் அர்ச்சனையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நேவேத்தியம் வீட்டில் உங்களால் முடிஞ்ச நேவேத்தியத்தை எடுத்து அழகாக பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்க பிள்ளையாருக்கு நேவேத்தியம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தீப ஆராதனை காமிக்கணும் பிள்ளையாருடைய பஜனை ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம் ஸ்ரீகணேஷ 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 ரக்ஷமா குழந்தைகள் ஏதேனும் பிள்ளையாருடைய மந்திரம் சொன்னால் சொல்லணும் அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வரவழைச்சு அந்த அப்பம் அவிழ் பொறி நீங்கள் எல்லாத்துக்கும் குழந்தைகளுக்கு கொடுங்க விநாயகரை பற்றிய பெருமைகள் கதைகள் அட்லீஸ்ட் ஒரு வரியாவது அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அப்படி இன்றைக்கி சொல்லி கொடுத்து பிள்ளையார் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் விட்டு நமஸ்கரணம் பண்ணி பிள்ளையாரை வடக்கை பார்த்து நிகழ்த்தி வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி முடிஞ்சவா ஒரு நாள் வச்சுருக்கலாம் ரெண்டு நாள் வச்சுருக்கலாம் மூணு நாள் வச்சுருக்கலாம் மூணு நாளுக்கு அப்புறம் பிள்ளையாரை கொண்டு போய் நம்ம கரைச்சிடுறது ரொம்ப விசேஷம் அடுத்தது பிள்ளையார் சதுர்த்தி அடுத்த வருஷம் பிள்ளையாரை நம்ம கொண்டாடுறோம் அதே போன்று பிள்ளையார் இந்த வருஷம் பூரா நமக்கு நன்மையை தருவாருங்கிற ஒரு மன உறுதியை நம்ம ஏற்றுப்போம் நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது பிள்ளையார் வச்சுருந்தான்னா அந்த பிள்ளையாருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் நம்ம கண்டிப்பாக செய்யணும் பிள்ளையாருடைய விசேஷங்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் அருகில் இருக்கிறவா பக்கத்தில் இருக்கிறவா அதே மாதிரி குழந்தைகளுக்கு பெருமைகளை பற்றி சொல்லணும் ஏன்னா நம்ம பக்தி சாஸ்திரங்களை பற்றி நம்ம பிரச்சாரம் பண்ணாதான் அதில் உண்மையான விஷயங்கள் என்னங்கிறது தெரியும் அப்பேற்பட்ட விநாயக சதுர்த்தி நல்ல நாள் இன்றைய தினம் விநாயகரை வழிபடுவோம் நன்மையை பெருக்குவோம் அதே போன்று விநாயகரை வழிபடுவோம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நோய் நொடிகள் போட்டோம் விநாயகரை வழிபடுவோம் செல்வத்தை அருளக்கூடிய செய்வோம் விநாயகரை வழிபடுவோம் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவோம்னு சொல்லி இன்றைக்கி விநாயக பெருமான் விநாயக சதுர்த்தி நல்ல நாள் இந்த விநாயகர் வந்து நிறைய பேர் வாஸ்துவாக வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குவா பின்னாடி முன்னாடி பிள்ளையார் வச்சுருப்பா வீட்டுக்கு முன்னாடி எருக்கம் பிள்ளையார் வச்சுருப்பா வீட்டுக்கு மேலே பார்த்தோன்னா திருஷ்டி பிள்ளையார் வச்சுருப்பா வீடெங்கும் விநாயகர் தான் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா அப்பேற்பட்ட விநாயக பெருமானை இன்றைய தினத்தில் வழிபட்டு அனுகிரகம் பெறுவோம் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமா ஸ்ரீகணேஷ 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 ரக்ஷமா மீண்டும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி